சொன்னமே பிரம்மலோகம் அது 8 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கிடைக்கும். இன்னைக்கு முகநூல் பக்கத்துல அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு அவால் பேசின வீடியோ வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் ஓடுச்சு. என்ன அது அப்படின்னு பார்த்தப்ப மீறி போகாமல், நம்மளுடைய வர்ணத்துக்கு மீறி போகாமல், நம்ம வர்ணத்துக்கு மீறி மத்தவாகிட்ட நம்ம குழந்தைகளை பழக விடாமல் ஜாக்கிரதையாக காப்பாத்தி சின்ன வயசுல இருந்து ஜாக்கிரதைப்படுத்தணும். குழந்தைய சிறு வயதுல இருந்தே குழந்தைகளை காக்கணும் அப்படிங்கிறாரு. யாரு கூடயும் சேராம, யாருக்கிட்டையும் பேசாம பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஏன் அப்படின்னா, யாரு கூடையாவது பேசி வேற யாராவது சமூகத்திலோட கலப்பு திருமணம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளியில சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஏன் மத்த வாரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மத்த ஜாதிக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அப்ப வர்ண சங்கிரகம் இல்லாமல் நம்மாத்து குழந்தை நம்மாதிரியே இருக்கும். கன்னியாதானம் பண்ணி அப்பதானே பண்ணி கொடுக்க முடியும். அதுக்குதான் முதல்ல சொன்னேன், கன்னிகையா இருந்தா தானே கன்னியாதானம் பண்ணி கொடுக்க முடியும். கன்னிகாதானம் பண்றதுக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்களே கேளுங்க, நீங்களே சிரிச்சிருவீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, 11 வயசுக்கு மேல அந்த பீரியட் மென்சஸ் பீரியட் ஆனது குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். கௌரியம் ததத் பிரம்மலோகம் ரௌரவம் துரஜஸ் பலாம். 8 வயசுல திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்றாரு. பாருங்க, இப்ப 2020ல இருக்கோம் நம்ம, இன்னமும் இதை பேசுறாங்க, இதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. இதை நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, பாத்துக்கலாம். சுதந்திரத்துக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? இப்ப நம்ம ஆள் சொல்லுவார் பாருங்க, சுதந்திரத்துக்கு ஒரு அருமையான விளக்கம், அது நீங்களே கேட்டுக்குங்க. சுதந்திரம்னா என்ன தெரியுமா? வெளியில ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு சுதந்திரம்னு அர்த்தம் இல்லை. தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆரிஜிதம் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள், உத்தியோகத்துக்கு போறது, அதெல்லாம் பண்ணப்படாது. கேட்டீங்களா, சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது பெண் சுதந்திரத்துக்கு, அதாவது வெளியில ஊர் சுத்துறதுலாம் விஷயம் இல்லையாம், தன் சுயமா சம்பாத்தியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. யார? பெண்களை. பெண்களை சுயமா சம்பாத்தியம் பண்ணா என்ன ஆகும்? அவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க சொந்த காலில் நிற்பாங்க, அப்படி நிற்க கூடாது அப்படிங்கிறத ரொம்ப திடமா வலியுறுத்துறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறாரு, ஆனா இதோட முழு வீடியோ நமக்கு கிடைக்கல. இந்த ஒரு சின்ன வீடியோ தான் கிடைச்சது. பட் 2020லையும் இந்த மாதிரியான சிந்தனைகளை போதனை பண்ணுறதும் இருக்காங்க, கேட்கவும் செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போது ரெட்லர் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.